வெல்கம் டு டிலேட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம 2017 சவுத் கொரியன் மிஸ்ட்ரி த்ரில்லராக ரிலீஸ் ஆன ஹவுஸ் ஆஃப் த டிசப்பியர்ட் படத்தோடைய மூவி ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிசப்பியர்ட் படம் வந்து 2013 ரிலீஸ் ஆன தி ஹவுஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டைமுங்கிற வெனிசுவேலன் படத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. ஒரு டிஃப்ரெண்டான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிசப்பியர்ட் படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வர ஹீரோயின் அவங்களுடைய ஹஸ்பண்டை அவங்களே கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. 25 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு அப்புறம் ரொம்ப வயதாகி வெளியில் வர ஹீரோயின் அவங்க இருந்த அதே வீட்டுக்கு போய் உண்மையிலே அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணது யார் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய மீதி கதை. படத்தோடைய ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கோம். அப்போது ஒரு வீடை ஒன்று காமிப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே படத்தோடைய ஹீரோயின் வந்து மயங்கி விழுந்து கிடப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு ஒரு கத்தி எடுத்துகிட்டு அவங்க வீட்டோடைய பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஏற்கனவே இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அங்கே இறந்து கிடக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான், அவன் ஒரு கதவு கிட்டே நின்றுட்டுருக்கான். அப்போது பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்கு பின்னாடியிலேருந்து யாரோ ஒருத்தங்க அந்த பையனை உள்ளே இழுத்துடுறாங்க. உடனே அந்த கதவும் மூடிடுது. மறுநாள் போலீஸ் வந்து ஹீரோயின் தான் குற்றவாளின்னு சொல்லி அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போலீஸ்க்கு ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் பாடி மட்டும்தான் கிடைக்கிதே தவிர அவங்களுடைய பையனுடைய பாடி வீட்டில் எந்த இடத்துலையுமே தேடி கிடைக்கல. ஸோ அவங்களுடைய பையனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. 25 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு அதே வீட்டுக்கு போகிற ஹீரோயின் தன்னுடைய ஹஸ்பண்டை கொலை பண்ணது யார், காணாமல் போன தன்னுடைய பையன் இன்னும் உயிரோடு இருக்கானா இல்லையா அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோடைய மீதி சுவாரஸ்யமான கதை. இந்த ஹவுஸ் ஆஃப் த டிசப்பியர்ட் படத்தோடைய டோட்டல் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour 40 minutes. ஸோ படத்தோடைய ஃபஸ்ட்டு 1 hour 10 minutes வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். படத்தை வந்து ஒரு ஹாரர் ஃபீலில் தான் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் படத்தோடைய லாஸ்ட் 30 minutes வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக அந்த வீட்டில் என்னென்னலாம் நடக்குது, உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் இவங்க சொன்ன கான்செப்ட் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே கான்செப்ட்டுக்கு ரிலேட்டடாக வேறு சில படங்களும் வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹவுஸ் ஆஃப் த டிசப்பியர்ட் படத்தை பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த படத்தில் வர டைலாக்ஸை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து டைலாக்ஸ் மூலமாக தான் கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ டைலாக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த படத்தோடைய கதை உங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த படத்தோடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். படம் பார்த்தவங்க இந்த படத்தை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.